ஸ்ட்ரோக் சீரீஸோட போன எபிசோடில் ஸ்ட்ரோக்கு வந்தவங்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே செய்யக்கூடிய அப்பர் லிம் எக்ஸசைஸ் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் லோயர் லிம் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். பெரும்பாலான ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு லெக் எந்த பொசிஷனில் இருக்கும்னா, ஹிப்பு வந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், அடக்ஷனாக இருக்கும், இன்டர்னல் ரொட்டேஷனாக இருக்கும், நீ வந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், ஆங்கிள் பிளாண்டார் ஃப்ளெக்ஷனில் இருக்கும், சுபினேட்டரில் இருக்கும். இதனால தான் ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து சர்க்கம்டேஷன் கையில் நடக்கிறாங்க, அதாவது கால் சுற்றி சுற்றி நடக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு தை மசில்ஸை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அது எப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்க இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு பில்லோ எடுத்து இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படின்னா, உங்களுடைய அஃபேட்டரில் இருக்க சேரு இல்லைன்னா டேபிளில் இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு உங்களுடைய நீ வந்து பெண்டாகாமல் உங்களுடைய ஹெல்த்தி கேண்டால் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாரி 1 மினிட் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் என்னென்னா, உங்களுடைய அஃபேட்டரில் இருக்க கல் இல்லைனா பாக்ஸில் இந்த பொசிஷனில் தூக்கி வச்சு 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்கள். மசில் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படின்னா ஆங்கிள் பம்பிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் ஆங்கிளை ஸ்லோவாக மேலேயும் கீழே மூவ் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் நீயை ஸ்லோவாக மடக்கி நீடுங்க. ப்ரோன் பொசிஷனில் நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா, தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னா ஹிப் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் லெக்கை ஸ்லோவாக மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுங்கள். ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னென்னா ஹிப் அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் லெக்கை ஸ்லோவாக இன்னென்ன அவுட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் என்னென்னா பெல்விக் பிரிட்ஜிங். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்கள் கால் ரெண்டையும் மடக்கிக்கிட்டு உங்கள் ஹிப்பை மேலே தூக்குங்க. இந்த பொசிஷனில் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் என்னென்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ப்ரோன் பொசிஷனில் படுத்துக்கிட்டு உங்கள் லெக்கை ஸ்லோவாக மேலே கீழே மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா சிட்டிங் டு ஸ்டாண்டிங். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது ஏதாவது சப்போர்ட்டாக பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க.
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, சப்போர்ட்டாக ஏதாவது பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. உங்களுடைய அஃபெக்டட் லெக்கை ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். இதேமாரி அன்அஃபெக்டட் லெக்கை மூவ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு எக்ஸசைஸையும் 10 times 3 repetitions ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக சப்போர்ட்டாக நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு உங்கள் ஆங்கிளை மேலேயும் கீழே ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுடைய அன்அஃபெக்டட் காலை ஒரு கல் இல்லைன்னா பாக்ஸில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பொசிஷனில் 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்யும் போது சப்போர்ட்டாக ஏதாவது பிடிச்சிக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ரெண்டு பாக்ஸ் இல்லைன்னா கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அஃபெக்டட் லெக்க மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்அஃபெக்டட் லெக்க மூவ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி அஃபெக்டட் லெக்க மூவ் பண்ணுங்கள், அன்அஃபெக்டட் லெக்க மூவ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில், பால், பாக்ஸ் இது மாதிரி ஃப்ளோரில் வச்சுட்டு உங்கள் அஃபெக்டட் கேண்டாலாம் எடுத்து டேபிளில் வைங்க. சேம் அதே மாதிரி ஃப்ளோரில் வைங்க. Thank you.